நேற்று முன்தினம் 13ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி ஜனாதிபதி இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக பேசுவதற்கான ஒரு ஏற்பாட்டிற்காக அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை அடிப்படையிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தவிர ஏனையவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பங்காளி கட்சிகளும் மற்ற ஏனைய அரசோடு இயங்குகின்ற கட்சிகளுமாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒட்டி ஆட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றித்தான் பேசியிருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையானது வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் 74 வருடமாக தமிழ் மக்கள் நிராகரித்து வருகின்ற ஒட்டி ஆட்சிக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை குளிதோண்டி புதைக்கின்ற விதமாகவும் தான் இந்த கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிற்பாடு 13ஆம் திருத்தச் சட்டம் உருவாக்கப்பட்டு மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட அந்த ஆரம்ப தருணத்திலிருந்தே ஒட்டியாட்சிக்குட்பட்ட மாகாண சபைகளில் அதிகாரம் அதிஉச்ச வரம்பிற்கு ஒட்டியாட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்திற்குள் உள்ளடக்கப்படக்கூடிய உச்சபட்ச அதிகாரங்களோடு தான் அந்த 13ஆம் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 13ஆம் திருத்தச் சட்டம் தமிழ் தேசத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு இந்த வகையிலும் உகந்தது அல்ல என்ற காரணத்தினால் அது அன்றே அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. 87ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை ஒரு தீவிரமான ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதி முழுவதுமே வந்து அந்த 13ஆம் திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அது தமிழீழ விடுதலை புலிகளால் மட்டுமல்ல ஜனநாயக அரசியலில் ஈடுபடுவதாக செயற்பட்டு கொண்டிருந்த தமிழர் விடுதலை கூட்டணி கூட அதனை முழுமையாக நிராகரித்திருந்தது. அவ்வாறு நிராகரிக்கப்பட்டு வந்த அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இந்த தரப்புகளுடைய நிலைப்பாடாக இருப்பது என்பது ஒரு மிகுந்த ஏமாற்றத்திற்குரிய ஒரு விடயம். உண்மையிலே யுத்தம் முடிந்து 3வது நாள் இந்தியாவினுடைய முக்கிய தலைவர்களான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் நாராயணன் மற்றும் வெளிவிவகாரச் செயலாளர் சிவசங்கர் மீனன் ஆகியோர் கொழும்பிலே கூட்டமைப்பு தலைவர்களை சந்தித்து நீங்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம் 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனையும் அதற்கு 80களுக்கு பிற்பாடு மிகப்பெரும் தியாகங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே நீங்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து 80களை நோக்கி பின்னோக்கி வந்து எங்களுடைய அரசியலை கொண்டு செல்வது நியாயமானதல்ல என்று சொல்லி வந்து அவர் அன்றே அதை அடியோடு நிராகரித்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஏனைய தரப்புகள் வந்து அதிலே அவர்கள் இணங்கியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு நாங்கள் கூட்டமைப்புக்குள்ளே இருந்த பொழுது வந்து சம்பந்தன் அவர்கள் இந்த ஒட்டியாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற ஒரு முயற்சியை நகர்த்திய பொழுது தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் திருமதி பத்மினி சிதம்பரநாதனும் அந்த கொள்கை ரீதியான முரண்பாடுகள் ஏற்பட்டு நாங்கள் 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே வெளியேறி நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆரம்ப கோட்பாடுகளை முன்னிலைப்படுத்தி வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு அரசியல் இயக்கமாக வந்து நாங்கள் இயங்கி வருகின்றோம். வந்து இவ்வாறு இயங்கி வருகின்ற பொழுது நாங்கள் இவர்கள் ஒட்டியாட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அந்த அடிப்படையிலே தான் இவர்கள் செயல்படுகின்றார்கள், தமிழ் அரசியலை ஒட்டியாட்சிக்குள் முடக்கப் போகிறார்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அதை யாரும் நம்பவில்லை. ஆனால் இந்த ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி இந்த தமிழ் வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கின்ற தமிழ் கட்சிகள் குறிப்பாக கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி வெளியே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விக்னேஸ்வரன் ஐயா மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஸ்ரீகாந்த் ஐயா போன்றவர்களும் கையொப்பமிட்டு அவர்கள் இந்திய பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அதற்கு எதிராக வந்து நாங்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தோம். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், 2016ஆம் ஆண்டிலிருந்து இலங்கைக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது புதிய அரசியலமைப்பு தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை இறைமை தேசம் என்பவற்றை அங்கீகரித்து ஒரு சமஷ்டியாக அமைய வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுப்பதற்கு பதிலாக அதை பற்றி எந்த பேச்சுக்களையும் பேசாமல்
ஒருபுறத்திலே அரசாங்கத்தோடு 16 ஆண்டுகளிலிருந்து அவர்கள் ஒரு ஒட்டியாட்சி ஏகியராட்சி அடிப்படையிலான ஒரு அரசியல் யாப்பு வரைவுக்கு இணைந்து தயாரித்து அது எல்லாவற்றுக்கும் இணங்கிவிட்டு வெளியிலே இருந்து கொண்டு அவர்கள் 13 திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். வந்து அதை அதற்கெதிராக நாங்கள் வடக்கு கிழக்கிலே வடக்கிலே வந்து ரெண்டு மாபெரும் போராட்டங்களையும் நடத்தியிருந்தோம். இது இவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் தீவிரமான ஒரு விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான ஒரு சூழலிலே இப்பொழுது இந்த கடந்த ராஜபக்ச ஆட்சி வீழ்ந்த பிற்பாடு இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கம் மீண்டும் ஜனாதிபதியாக வந்து அதே மொட்டு கட்சியினுடைய ஆதரவோடு வந்து அவர் அதிகாரத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் பேச்சுவார்த்தை கலைக்கின்ற பொழுது எந்த வித முன்நிபந்தனைகளும் இல்லாமல் சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு சென்றவர்கள் அங்கே சென்று 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கின்றார்கள். எங்களை அவர்கள் சமஷ்டி தொடர்பாக தாங்கள் கூட்டம் கூடியதாகவும் முடிவெடுத்திருப்பதாகவும் சொன்னதாக சொன்னாலும் கூட அவர்களை பொறுத்தவரையிலே வந்து 13 திருத்த ஒட்டியாட்சிக்குள் 13 திருத்த சட்டம் தான் அவர்களுடைய நிலைப்பாடு. இது அவர்கள் நாங்கள் 2009 ஆண்டு மே மாதம் 21 பிற்பாடு அவர்களுடைய போக்கு அவ்வாறு தான் இருக்கிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. வந்து முழுமையாக நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சட்டமாக அது முழுமையாக நடைமுறையில் இருக்கிறது 13 திருத்த சட்டம். அதில் காணி அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரம் இல்லை. அது சட்ட வல்லுநர்கள் அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையிலே வந்து 13 திருத்த சட்டத்திற்குள் கொடுக்கக்கூடிய ஒட்டியாட்சிக்குள் கொடுக்கக்கூடிய உச்சபட்ச எல்லையை அடைந்திருக்கிற நிலைமையிலே வந்து அதற்கு மேல் ஒட்டியாட்சிக்குள் அந்த அதிகாரங்களை வழங்க முடியாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே முற்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டும்தான் அவர்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார்களே தவிர எந்தொரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுக்கு நேர்மையாக இந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக சொல்லி வருகின்ற இந்த விமர்சனங்களின் நீங்கள் எடுத்து நோக்கினால் ரணில் விக்ரமசிங்க சீன சார்பு ராஜபக்சக்கள் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட பிற்பாடு அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒருவர், இவர் இந்திய மேற்கு தரப்போடு முழுமையாக ஒத்துழைக்கின்ற ஒருவர், இந்திய மேற்கு தரப்புக்கு வேண்டப்படுகின்ற ஒருவர், அவரை அந்த பதவியிலே வைத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்திய மேற்கு தரப்புகளுக்கு இருக்கின்ற நிலைமையிலே இந்திய மேற்கினுடைய நலன்களை பேணுவதற்கானக்கு ஏற்புடைய ஒருவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவை ஏதோ ஒரு வகையிலே பலப்படுத்துவதற்கும் அவரை பாதுகாப்பதற்குமான ஒரு கடப்பாடு வந்து இவர்களுக்கு இருக்கின்றது. நாடு பொருளாதாரத்திலே வீழ்ந்திருக்கின்றது. பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கின்ற நாட்டை கட்டியெழுப்புவதற்கு வந்து நிதியுதவிகள் பெற வேண்டியிருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்திடம் உடன் ஒரு இணக்கப்பாடொன்று எட்டப்பட வேண்டும். அது எட்டப்படுகின்ற பட்சத்திலே தான் சர்வதேச நாணய நிதியமும் காசுகளை கொடுக்கும். அதே நேரத்திலே சர்வதேச நாடுகளிடமிருந்தும் நிதிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு செயற்பாட்டிற்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மை தீர்க்கப்பட்டு ஒரு ஸ்திரமான நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அத்தோடு நீண்டகால இனப்பிரச்சினை இன முரண்பாடுகளும் தீர்ப்பதற்கான முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கின்றது. அந்த இடத்திலே வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைத்து இவர் மீது நம்பிக்கை இருக்கிறது, இவர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வைப்பார், இன பிரச்சனையை தீர்த்து வைப்பார், எல்லா முரண்பாடுகளையும் கடந்து இவர் நாட்டை கட்டி எழுப்புவார் என்ற தோற்றைப்பாட்டை காட்டி இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கின்ற நாட்டுக்கு தேவைப்படுகின்ற நிதியை ரணிலுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நோக்கத்திற்காகத்தான் இவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வந்து சிங்கள மக்கள் மத்தியிலும் வந்து ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டியிருக்கிறது. தான் ஒரு நம்பிக்கையான தலைவர், அனைத்து தலைப்புகளும் தன்னோடு ஒத்துழைக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. அது தவிர வந்து தமிழ் மக்களுடைய நலன் அடிப்படையிலே வந்து இங்கே இந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. உண்மையிலே இது ஒரு பேரம் பேசுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்து இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்னதாக வந்து நிபந்தனைகளை போட்டு அவரிடமிருந்து உத்தரவாதங்களை எடுத்திருக்க வேண்டும். அது அல்லாமல் வந்து சர்வதேச சமூகத்தை சாட்டி சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் என்னத்தை சொல்வது, சர்வதேச சமூகம் பேச்சுக்களுக்கு போனீர்களா என்று கேட்டால் என்ன சொல்வது என்ற போலி காரணங்களை சொல்லி கொண்டு வந்து இவர்கள் அங்கே சென்று அரசை பணியெடுக்கின்ற ஒரு காரியத்தை மட்டும்தான் செய்திருக்கின்றார்கள். இவர்கள் பேச்சுவார்த்தைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதே நில அபகரிப்பு என்பது வந்து முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மோசமான முறையிலே நடந்திருக்கிறது. அது கோட்டா மைந்தாக்கள் ஆட்சியில் இருந்த பொழுது கூட நடக்காத ஒரு சம்பவம் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது முல்லைத்தீவிலே. அதாவது கடற்படையினருடைய வாகனத்திலே கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்தினுடைய காணி உத்தியோகத்தர்கள் 2 பேர்
ஒரு வற்புறுத்தலின் அடிப்படையிலே கடற்படை வாகனத்தில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு அந்த அளவு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த செயல்பாடுகளுக்கு முழுமையாக வந்து துணை நிற்கின்றார்கள். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முழுமையாக இந்த அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறை நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கின்றார்கள். இதனை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு வந்து ஒருபொழுதும் வந்து தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று சிந்திப்பதனை விட துணிந்து தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முன்கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். ரணிலை பொறுத்தவரையில் வந்து அவருக்கு இப்பொழுது தேர்தல் நடத்துவதில் சிக்கல்கள் இருக்கிறது. அவருக்கு அதுக்கு அச்சம் இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் நடந்தால் அவரும் சரி அவருடைய முட்டுக்கட்சியும் சரி வந்து முட்டாக வந்து சிங்கள மக்களிடமிருந்து ஆதரவை மீண்டும் ஒரு தடவை இழந்ததை நிரூபிக்கின்ற ஒரு சம்பவம் நடந்துவரும் என்பதனாலே தேர்தல்களை நடத்தாமல் காலம் கடத்துவதற்கு அவர் முற்படுகின்றார். குறிப்பாக வந்து இப்போ இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக பேசுவதாக இருந்தால் உண்மையிலே எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சிங்கள மக்களிடம் வந்து இவர் முதலிலே வந்து உண்மையை சொல்ல வேண்டும். வந்து 74 ஆண்டுகளாக இனப்ப புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சனையை ஒட்டி ஆட்சிக்குள் தீர்க்க முடியாது. அப்படி தீர்ப்பதாக இருந்தால் ஒட்டி ஆட்சியை கைவிட்டு நாங்கள் ஒரு சமஷ்டி அரசியலமைப்புக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற விடயங்களை சிங்கள மக்களுக்கும் சொல்லி அவர் அதன் அடிப்படையிலே வந்து ஒரு ஆணையை பெற வேண்டும். அந்த ஆணையின் அடிப்படையிலே தான் அவர் தீர்வு முயற்சிகளில் ஈடுபடலாமே தவிர ஒருபொழுதும் வந்து அவர் சிங்கள மக்களுக்கு பொய் சொல்லி வந்து ஒரு தீர்வை கொடுப்பது என்பது ஒருபொழுதும் சாத்தியமில்லாத ஒரு விடயம். அதைவிட அவரோடு இருக்கின்ற தரப்புகள் வந்து ஒரு மிக மோசமான இனவாத தரப்புகள். பசில் ராஜபக்சே மிக தெளிவாக சொல்கிறார் வந்து ஒட்டி ஆட்சிக்குள் தான் தீர்வு என்று சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து இவர்கள் தீர்வு தரப்போகிறார் என்று சொல்லி சொல்ல முற்படுவது என்பது வந்து அல்லது வந்து நாங்கள் அவருக்கு சொல்லி இருக்கிறோம் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி சொல்லுவது வந்து எங்களுடைய மக்களை ஏமாற்றி அரசை பிணையெடுத்து அரசாங்கம் இந்திய மேற்கு தேவைப்படுகின்ற ஒரு அரசை வந்து பலப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கைக்கு தமிழர்களுடைய எதிர்காலம் பலியிடப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலே ரணில் விக்ரமசிங்கே முதலில் மக்கள் ஆணை பெற வேண்டும். வந்து மக்கள் ஆணை பெறுவதாக இருந்தால் முதலில் இவர் பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும். ஏனைய தேர்தல்களை நடத்திவிட்டு வந்து தங்களுக்கு மக்களை ஆணை இருக்கிறது என்று சொல்லி சொல்ல முடியாது. வந்து அவர் மிக தெளிவாக வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்ல வேண்டும். உடனடியாக நாடாளுமன்ற களத்தை கலைத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு சென்று அந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்களுக்கு முன் தன்னுடைய ஆணையை முன்வைக்க வேண்டும். இது இந்த இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய சொத்துக்களை வைத்து நாட்டிலே நிர்வாகங்களிலே பல குறைபாடுகள் இருப்பதாகவும் நிர்வாகங்களை மறுசீரமைப்பு செய்ய போவதாகவும் அவர் இப்பொழுது கூறி சில நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கின்றார். குறிப்பாக வந்து சில அரச நிறுவன அந்த சில நிறுவனங்களை வந்து தனியார் மயப்படுத்த போவதாக வந்து இது இந்த நிறுவனங்கள் என்பது மக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள். இந்த சொத்துக்களை வந்து தனியார் மயப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உரிமை இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இவர் சொந்த மக்களாலேயே தேர்தலில் முற்றாக தோற்கடிக்கப்பட்டவர், முற்றாக நிராகரிக்கப்பட்டவர். அதற்கு பிற்பாடு சிங்கள மக்கள் தாங்கள் அரியணையேற்றிய கோட்டா மைந்த அரசாங்கத்தை அவர்கள் நிராகரித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு தரப்பினாலே வந்து பின்கதவு வழியாக ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவருக்கு இந்த சொத்துக்களை விற்பதற்கான தத்துவம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இது ஒரு முறைகேடான ஒரு செயல்பாடு. ஆகவே இந்த சொத்துக்களை வித்து மறுசீரமைப்புன்ற பெயரிலே வந்து இந்த சொத்துக்களை தனியார் மயமாக்குதல் அல்லது சர்வதேச தரப்புகளுக்கு விற்றல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு முன்னதாக அவர் ஒரு தேர்தல் ஒன்றிலே இவ்வாறான காரியங்களை தான் செய்யப்போவதாக மக்களுக்கு சொல்லி ஆணையை பெற்ற பிற்பாடு அவர் அந்த காரியங்களை செய்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இந்த எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது முழுக்க முழுக்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்று இந்த நாடு சந்தித்திருக்கின்ற பொருளாதார நெருக்கடி சூழலிலே ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இந்த அரசாங்கத்தால் இந்த பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை சர்வதேச சமூகத்திற்கு ஏற்படுத்தி நிதியுதவிகளை பெற்றுக் கொடுக்கின்ற நோக்கத்தோடு மாத்திரம்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு கூட்டமைப்பு கண்ணம் மூடிக்கொண்டு துணை போயிருக்கின்றது. கூட்டமைப்பு விக்னேஸ்வரனும் துணை போயிருக்கின்றார்கள். ஒரு பொழுதும் தமிழ் மக்களுடைய நலன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. தாங்கள் கட்சிகள் கூடி பேசியதாகவும் சமஷ்டி பற்றி பேசியதாகவும் எடுக்கப்பட்ட முடிவுகளை அங்கே சொல்லியிருப்பதாகவும் வந்தவர்கள் சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு முற்படுகின்றார்கள். கடந்த 13 வருடங்களாக பொறுப்பு குரல் விடயத்தில் இவர்கள் எவ்வாறு எங்களுடைய மக்களை ஏமாற்றினார்கள், எவ்வாறு உள்ளக விசாரணைக்குள் முடக்கி எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் அளித்து ராஜபக்சேக்களை பாதுகாத்து வந்தார்கள் என்பது கண்கூடாக எங்களுடைய மக்கள் கண்டிருக்கிறார்கள். அதேபோன்று இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக கூட மக்களிடம் சமஷ்டியும் சுயநிர்ணய உரிமை தொடர்பாக பேசி வாக்குகளை பெற்றுவிட்டு நாடாளுமன்றத்திலே 16 உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு உருவாக்க பேரவையிலே வந்து இணைந்து கொண்டு பௌத்தத்துக்கு பௌத்த முதன்மை மதம் என்பதை எழுத்து மூலம் கையொப்பமிட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல்
வடகிழக்கிணைப்பை கைவிடுவதற்கும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் ஏக்கிய ராஜ்யை ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொள்வதற்கும் வந்தவர்கள் இணங்கி செயல்பட்டிருந்தார்கள், ஒரு வரைவையும் தயாரித்திருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இவர்களுடைய ஏமாற்று வார்த்தைகளில் இவர்களுடைய ஏமாற்று ஜாலங்களுக்குள் மக்கள் சிக்கிப்பட்டு விடக்கூடாது, மக்கள் இவர்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இதே நேரம் இன்று நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், அரசு அழைத்த குறித்த பேச்சுவார்த்தையில் வந்து தமிழ் தரப்பில் சென்று யாரும் தமது நிலைப்பாட்டை முன்வைக்காதுவிட்டால் சர்வதேசத்துக்கு இலங்கை அரசாங்கம் மிக சுலபமாக எங்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும், தாங்கள் அழைத்தோம் தமிழர் தரப்பிலிருந்து யாரும் பெறவில்லை என்று. அதன் காரணத்தால் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டியிருந்தது, நமது கருத்துக்களை கூற வேண்டியிருந்தது, எமது நியாயப்பாட்டை கூறியிருக்கின்றோம். காலவரையறை அரசாங்கம் தான் நிர்ணயித்திருக்கிறது, அதற்குள் அவர்கள் செய்வார்கள் என்பது எமக்கு நம்பிக்கை இல்லை என்று கூட கூறியிருக்கிறார். இது பற்றி உங்களது நிலைப்பாடு? சுமந்திரன் கடந்த காலத்திலிருந்து இப்பொழுது கொஞ்சம் தன்னை தயார்படுத்தி மக்களை ஏமாற்றுவதை கொஞ்சம் கச்சிதமாக வந்து செய்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். அதாவது சர்வதேச சமூக 2010 பிற்பாடு இவர்கள் இந்த உலகத்தினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லோரும் பல ஒரு சில தலைவர்களையும் மற்றும் நாடு பல நாடுகளிலிருந்து வந்த அதி உயர்மட்ட ராஜதந்திரிகளையும் இவர்கள் தான் சந்தித்தார்கள். இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் சென்று இந்த தீர்மானங்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு உலக விசாரணை தீர்மானமாக எடுக்கப்படுவதற்கும் இவர்கள் முற்றாக துணை போனார்கள். காணாமலாக்கப்பட்ட விவகாரம் இன்று வரை ஒரு நீத்து போகின்ற ஒரு செயல்பாடாக வருவதற்கும் இவர்கள் முழுமையாக துணை நின்றிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வந்து அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்து அவரை சர்வ பலப்படுத்தி இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பொருளா நிதியுதவியை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடாக அங்கு சென்று குந்திவிட்டு சர்வதேச சமூகம் கேட்கும் அதனால் அப்போ ஆகவே நாங்கள் என்ன பதில் சொல்வது என்ற பெயரிலே வந்து இப்பொழுது நியாயப்படுத்த பேச்சுவார்த்தைக்கு செல்லாவிட்டால் நாங்கள் என்னென்று நியாயப்படுத்துவது என்று சொல்லி கூற முற்படுவது என்பது முழங்காலுக்கும் மொட்டைந்தலைக்கும் முடிச்சு போடுகின்ற ஒரு செயல்பாடு. அரசாங்கம் இந்த 13 வந்து தமிழ் தேசத்துக்கு எதிரான செயல் அழிவுகளை தீவிரப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. அவர்கள் இந்த வரவு செலவு திட்டங்களிலும் கூட வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இறுதியிலே வாக்கெடுப்புகளிலே மட்டும் எதிர்த்து வாக்களிக்காமல் பல சந்தர்ப்பங்களிலே ஒழித்து ஓடியிருக்கின்றார்கள் வந்து. அப்போ இந்த விடயங்களை அரசு தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயங்களையும் அவர்கள் ஒட்டியாட்சியை கடந்து எங்களுக்கு ஒரு தீர்வை தருவதற்கு தயாரில்லை என்கின்ற விடயங்களையும் இவர்களை ஏன் பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை என்று கேட்கின்ற சர்வதேச சமுத்திரம் கூறி அந்த தரப்புகளை வந்து மத்தியஸ்தம் வைக்க கோரி அந்த தரப்புகளோடு வந்து தெளிவாக ஒட்டியாட்சியை கடந்த ஒரு சமஸ்டி தீர்வு தான் எங்களுக்கு வேண்டும், அது தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வாக அமைய வேண்டும், அவ்வாறான ஒன்றுக்கு நீங்கள் மத்தியஸ்தம் வைக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது கேட்டால் அந்த சர்வதேச சமூகம் வந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது வந்து. ஆகவே இவர்கள் முதலிலே மனம் வைக்க வேண்டும் வந்து ஒட்டியாட்சியை கடந்து ஒரு ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வொன்றை நாங்கள் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை என்ற நிலைப்பாட்டை முதலில் இவர்கள் எடுக்க வேண்டும். இவர்களிடம் அந்த நிலைப்பாடு இல்லை. இவர்கள் ஒவ்வொரு தேர்தல்களிலும் சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை முன்வைத்து தான் போட்டியிட்டார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் நாடாளுமன்றத்துக்கு பிற்பாடு வந்து இந்த சர்வதேச சமூகத்தோடு நடந்த பேச்சுக்களிலும் சரி அரசோடு தீர்வு தொடர்பாக நடந்த அரசியலமைப்பு தயாரிப்பு முயற்சிகளிலும் ஒட்டியாட்சிக்கு தான் இணங்கியிருக்கின்றார்கள். ஆகவே ஒட்டியாட்சிக்கு இணங்கியவர்கள் இப்பொழுது வந்து அங்கே அவருடைய அழைப்பை ஏற்று போகாமல் விடுவதில் இந்த அவர்களை பொறுத்தவரையிலே நியாயம் இல்லைத்தான். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் இவர்கள் அரசு சொல்வதும் ஒட்டியாட்சிக்குள் தீர்வு, இவர்கள் கேட்பதும் ஒட்டியாட்சிக்குள் தீர்வு, 13 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்திய வல்லரசிடம் கேட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவும் 13 நடைமுறைப்படுத்தல் என்பதைத்தான் சொல்லுகிறார், பசில் ராஜபக்சவும் 13 நடைமுறைப்படுத்தலைத்தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து தாங்கள் போகாமல் விட்டமைக்கான நியாயத்தை சொல்ல முடியாது. உண்மையிலே வந்து அவர்கள் சமஷ்டியை கோரியிருக்கிறார்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து அவர்களால் கூற முடியும். அதாவது வந்து ஒரு புதிய அரசியல் சுமந்திரம் ஒரு சட்டத்தரணி, அவருக்கு நன்றாக தெரியும் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஒன்று நடைபெறுகின்ற பொழுது அந்த அரசியலமைப்பிலே வந்து ஒட்டியாட்சி நீக்கப்பட்டு சமஷ்டி வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைப்பதை விடுத்து 87 நிராகரிக்கப்பட்ட 13 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்பது வந்து இந்த வகையில் பொருத்தமானது.
அப்போ ஆகவே இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஏமா தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கருத்து. அவர்கள் மிக தெளிவாக ஒட்டியாட்சி என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். எங்களுடைய நிலைப்பாட்டால் தெளிவடைகின்ற மக்கள் இவர்களுடைய செயல்பாடுகளில் உள்ள துரோகத்தை புரிந்து கொண்டு தங்கள் மீது கோபாவசத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒரு கண்துடைப்புக்காக தாங்கள் கூட்டம் போட்டோம், கூட்டத்திலே சமஷ்டி என்ற முடிவெடுத்தோம், அதை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அப்படி என்று சொல்லி சொன்னால் 15 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே நடைபெற்ற தேர்தலிலே சம்பந்தன் மேடை மேடையாக சொன்னார், வந்து எங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் தாருங்கள், நாங்கள் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் வென்றிருந்தார். அதற்கு பிற்பாடு அரசோடு நடந்த பேச்சுவார்த்தையிலே ஒரு தீர்வு திட்ட ஒரு அரசியலமைப்பு பெறை போன்று தயாரிக்கப்பட்டு சுமந்திரனும் சம்பந்தனும் அதிலே பங்கு பெற்றி அரசியலமைப்பு பெறை போன்று தயாரிக்கப்பட்டு அது ஒரு விரைவாக இருக்கின்றது. இதே இவருடைய இந்த இதே ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசினால்தான் அது நடத்தப்பட்டது. வந்து அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த விரைவிலே வந்து அதிலே வந்து நீங்கள் ஏற்கனவே இணங்கி கொண்டது ஒரு ஒட்டியாட்சி என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? இன்று நீங்கள் போய் வந்து சமஷ்டி என்று சொல்லி நீங்கள் கேட்டு நாங்கள் கட்சிகள் கூடி கைத்திருக்கிறோம், கட்சிகள் எல்லாம் சமஷ்டி என்ற சமஷ்டியை வலியுறுத்துகின்றன என்ற நிலைப்பாட்டை வந்து நீங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே நீங்கள் இணங்கிய விடயம் என்ன என்பதை வந்து நீங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக ஒத்துக்கொள்வதற்கு தயாரா? அது ஒற்றியாட்சிக்குள் தான் நீங்கள் இணங்கினீர்கள் என்பதனையும் சமஸ்தியை அன்று கைவிட்டீர்கள், பௌத்தத்துக்கு முதன்மை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்பதை வெளிப்படையாக நீங்கள் ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அன்று நீங்கள் அந்த ஏக்கிய ராஜ்யாவுக்கு இணங்கி இருந்தீர்கள். வந்து ஆகவே வந்து நீங்கள் அந்த வரைவை இன்று வரை நிராகரிக்கவில்லை. அவர் ரணில் விக்ரமசிங்கே ஒருவரிடத்துக்குள் தீர்வு என்று சொல்லி முதல் முதலாக அறிவித்த பொழுது வந்து ஒரு முன்ன 3-4 வாரங்களுக்கு முன்னர் சுமந்திரன் சொல்லியிருந்தார், அந்த ஏற்கனவே தயாரித்த விரைவின் அடிப்படையிலே ஒரு தீர்வை காண்பதாக இருந்தால் ஒருவரிடம் தேவையில்லை, 3 வாரங்களுக்குள் வந்து தீர்வு 3 மாதத்துக்குள் தீர்வு காண முடியும் என்று சொல்லி சொல்லியிருந்தார். ஆகவே இவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒற்றையாட்சி தான். இவர்கள் சமஸ்தியை கேட்டிருக்கிறோம் என்று சொல்வது தமிழ் மக்களுக்கு காதில் பூட்டுகின்ற ஒரு செயல்பாடு. இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.